அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கார்த்தீஸ்வரர். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, முத்ரா கடன். ஏன் இந்த முத்ரா கடன் நாம் இன்னைக்கு பார்க்க போறோங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடிங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் இன்னைக்கு இந்த ரியாலிட்டி உண்மையாகவும் தெளிவாக நம்ம போட்டிருக்கோம். நம்ம நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைப் தான் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த முத்ரா கடன், இந்த முத்ரா கடன் பற்றி ஏன் நம்ம விளக்கமாக போடுறோம் பார்த்தீங்கன்னாங்க, இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் பல பேர் வந்து, சார் நான் படிச்சிருக்கேன், நான் போய் முத்ரா கடன் கேட்டேன், எனக்கு கிடைக்கல, எனக்கு என்ன காரணம்னு தெரில, எனக்கு பேங்க்கில் வந்து ப்ராசஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்க கொடுக்கல, எனக்கு இந்த மாதிரி வந்து பல கட்டமான பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னாங்க. சார் நாங்கள் எவ்வளோ பசங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, சார் நாங்கள் கேட்டோம் கொடுக்கல, எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரில, முத்ரானா வந்து அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு தெரில. ஸோ இது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முத்ரானா வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஸ்கீம்ஸ் அதில் இருக்குது, எவ்வளோ எலிஜிபிலிட்டி, அதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் தெளிவாக பாருங்கள் இதில். சரிங்களா, ஃபஸ்ட்டு முத்ராங்கிறது பாருங்கள். முத்ராங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க, மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. சரிங்களா, இதுதான் முத்ரான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து எதுக்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரதான் மந்திரி முத்ரா யோஜ் இது கீழே தான் வந்து இந்த ஸ்கீம் வருது. இது மத்திய அரசாங்கத்தினால ஒரு தொழில் முனைவர்களுக்கான திட்டங்களாக இது வந்து வந்திருக்கு. சரிங்களா, இதை வந்து யாராவது எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதை வந்து உள்ளே வராங்க. சரிங்களா, எலிஜிபிலிட்டி அது எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 lakhs வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதில் மூணு வகையான முத்ரால இருக்குது, ஏன்னா இது யாருக்குமே தெரியாது உங்களுக்கு, மூணு வகை இருக்குது. சரிங்களா, மூணு வகைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சிசு. சிசுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, சார் இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க தான் சிசுங்கிறது பார்த்தீங்கன்னாங்க. இது எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, முத்ரால வந்து 50,000 கவர் ஆகுது உங்களுக்கு. சரிங்களா, டோட்டலாக வந்து 50 வரைக்கும் தான், 50,000 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கவர் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா, இது சிசு. ஒரு ஸ்மாலாக சின்னதாக வந்து நான் ஒரு பூக்கடை வைக்கிறேன் நான், ஒரு சின்னதாக வந்து ஒரு பெட்டி கடை வைக்கிறேன் நான் அப்படிங்கிறவங்களுக்கு இது 50,000 வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிஷோர். கிஷோருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, இது அடுத்த லெவல் பிஸ்னஸ். சார் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன், ஸோ நான் படித்தனால வந்துட்டு நான் என்னுடைய கிராமத்துலேயோ என்னுடைய டவுன்லேயோ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து தராங்க. சரிங்களா, 50,000 5 lakhs வரைக்கும் இந்த லோன் தராங்க. இது வந்து கிஷோர். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தருண். தருண் என்ன பார்த்தீங்கன்னாங்க, 5 lakhs to 10 lakhs வரைக்கும் அவங்க தராங்க. இந்த தருண் என்ன பார்த்தீங்கன்னாங்க, சார் நான் வந்துட்டு ஒரு மந்த்லி வந்து நான் வந்து ஒரு பெரியவர்கள் பண்ணிருக்கேன், அதாவது ஒரு 10 lakhs அளவுக்கு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கிறேன், ப்ராப்பராக வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங்கோ இல்லை வந்துட்டு ஒரு சர்வீஸ் செக்டரோ மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து உள்ளே வராங்க. சரிங்களா, இந்த மூணு டைப்பில் தான் வராங்க. இந்த மூணு டைப்பில் வந்து நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அது எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதுங்கிறது ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் சிசுவில் வரீங்களா, இல்லை கிஷோரில் வரீங்களா, இல்லை தருணில் வரீங்களா, இது மூணில் நீங்கள் எது நீங்கள் முயற்சி பண்ணிக்கணும். சரிங்களா, அப்படி போய் நீங்கள் கேட்கணும் நீங்கள். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக முத்ரா பேங்க் எதுவுமே இந்தியாவில் கிடையாது பார்த்தீங்கன்னா. இது ஃபுல்லாகவே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேங்க், ப்ரைவேட் பேங்க் ரெண்டு பேங்க்லேயுமே வந்து இந்த லோன் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு எலிஜிபிலிட்டி. சரிங்களா, ஸோ இதில் சார் நான் விவசாயம் பண்ணுறேன், விவசாயத்துக்கு லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. சரிங்களா, ஸோ அதே மாதிரி என் கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, எனக்கு இந்த லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. சரிங்களா, இது யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆல்ரெடி வந்து ஒரு சின்னதாக ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, வந்து பெரிய லெவலில் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் வந்து ஸ்மால் ஸ்கேலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான் வந்து இந்த முத்ராங்கிறது. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து ஒரு 10 to 12% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரைவேட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 to 15% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, அதே மாதிரி இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2% to 5% வரைக்கும் வந்து உங்களுக்கு போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் பேங்க் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் பண்ணுறாங்க இதில். சரி சார், இப்போ நான் வந்து லோன் வாங்கிறேன் நான், இந்த லோன் வாங்கிட்டா நான் எப்படி கட்டணும் கேட்குறீங்கன்னா, உங்களுடைய லோனுடைய அமௌண்ட்டை பொறுத்து மேக்ஸிமம் முத்ராக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அதிகமான கவர்மெண்ட் கொடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா 5 years. இந்த 5 years வந்து நீங்கள் லோன் வந்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணலாம் நீங்கள். சரிங்களா, இது கவர்மெண்ட் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு, மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சார் நான் ஒரு டாக்ஸி எடுத்து ஓட்டான்னு இருக்கேன் சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா, சார் ஒரு மிஷினரி வாங்கி பண்ணலான்னு கண்டிப்பாக லோன் தருவாங்க உங்களுக்கு. சரிங்களா, ஆல்ரெடி பிஸ்னஸ் என்ன தான் பண்ணிட்டு இருக்கேன், அதை எக்ஸ்டென்ட் பண்ணலாமா கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா, சார் எப்படி தான் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ வந்து லோன் பண்ணிட்டுருப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பீங்க. சரிங்களா, அந்த பிஸ்னஸில் பண்ணும்போது கண்டிப்பாக பேங்க்கில் வந்து ஒரு அமௌண்ட் போட்டு தான் நீங்கள் எடுப்பீங்க. நீங்கள் அப்படிங்கிறப்ப ஒரு உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே போதும், வாய்ப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி சார் நான் 10 lakhs நான் வந்து லோன் முத்ரா வாங்குற மாதிரி தான், எனக்கு என்ன ப்ரொசீஜர் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய இது பார்த்தீங்கன்னா அந்த மெஷினரி வாங்குறதுக்கான கொட்டேஷன், 2 photos, உங்களுடைய இன்கம் ப்ரூஃப்,
அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது கேட்பாங்க, ப்ளஸ் ஐடி ஃபைல் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சரிங்களா. இந்த அஞ்சு தான் வந்து ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, பேங்க்கில் கேட்பாங்க. இந்த அஞ்சும் கொடுத்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் சரிங்களா. ஒரு ஸ்மால் ஸ்கேல் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய என்ன நீங்கள் பண்ண போகிறீங்களோ அது ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டு. ஸோ ஒரு சின்ன ஒரு வாடகை ரூம் எடுத்து பண்ணுறோம்னா அது ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, ரெண்டு ஃபோட்டோ, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் போதும். என்ன காரணம்னா நம்ம ஆல்ரெடி ஒரு இஎம்ஐ வாங்கிட்டு இருக்கோம்னா அந்த இஎம்ஐ எப்படி கரெக்டாக கட்டுறமா இல்லை கட்டாமல் இருக்குமா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் எத்தனை கடனாலும் பிரச்சனை கிடையாது. அந்த வாங்குற கடனை வந்து அவங்க எப்படி கட்டுறாங்கிறதா முக்கியம் இல்லை. நீங்கள் ரெண்டு இஎம்ஐ போனாலும் பிரச்சனை கிடையாது, பட் அந்த ரெண்டு இஎம்ஐயும் நீங்கள் கரெக்டாக கட்டினீங்கன்னா இந்த லோனுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி சரிங்களா. நம்ம லோன் ப்ராப்பராக கட்டாதனால தான், நம்ம சிபில் ஸ்கோர் அடி வாங்குறனால தான் நம்மளால் வந்து ஒரு லோன் ப்ராப்பராக வாங்க முடியலைங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சிபில் ஸ்கோர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் லோன் வாங்கினா கூட லோன் இப்போ ஃபஸ்ட் டைம் வாங்குறனா கூட நீங்கள் எலிஜிபிலிட்டி வந்துருவீங்க நீங்கள். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜருங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க் போங்க, பேங்க் போயிட்டு உங்களுடைய லோன் அமௌண்ட் எந்த லோன் அமௌண்ட்டோ அந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உள்ளார போயிட்டு அந்த டாக்குமெண்ட் பக்காவாக நீங்கள் உள்ள கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் பக்காவாக இருந்தால் உங்களுக்கு லோன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மத்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இதுக்கோசரமே வந்து 1000 கோடி வந்து வருஷம் வந்து இளைஞர்களுடைய மேம்பாட்டுக்காக வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. அதனால் வந்து கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு இயற்கையில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க, உங்களை கைட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லோன் முயற்சி பண்ணுறீங்கன்னா வந்து தெளிவாக விசாரிச்சுட்டு போய் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நம்ம எடுத்தவொன்னே ஒரு ஸ்டெப்பில் முன்னாடி போயிட்டு சார் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளியே வராதிங்கன்னு சொல்லுவேன் நான். இதுதான் என்னுடைய இது. ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும் நம்பர்னால கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப பயனுள்ள தகவலாகவும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக நம்ம தொடர்ந்து போட்டு வரோம். நம்ம நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப்ஸ் தான் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் அமையும். ஸோ நான் மறக்காமல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எப்பயுமே எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.